ஆனால் காஷ்மீரிலே நடந்தது என்பது தீவிரவாதம். இட் இஸ் டெரரிசம், ரைட் விங் டெரரிசம், இந்துத்வாவின் டெரரிசம், ஆர்எஸ்எஸ் டெரரிசம். அதை தவிர இதை சொல்ல, இதை பற்றி பேச வேறு வார்த்தையே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பழங்குடியினரை, குஜர் வகுப்பை சார்ந்த அந்த பழங்குடியினரை மிரட்டி அந்த இடத்திலிருந்து அச்சுறுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்காக நடத்தப்பட்ட கொடுமை கோர தாண்டவம் தான். பெண்ணின் தாய் சொல்லுகிறாய், என்னுடைய குழந்தையின் கை விரலெல்லாம் கருப்பாகிவிட்டது, என்னுடைய குழந்தையோட காலை உடைத்திருந்தார்கள். அந்த தாய் சொல்கிறாள், அவள் மானை போல ஒரு பறவையை போல சுற்றி திரிந்த பெண். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்ற வார்த்தையை பயன்படுத்திய பொழுது அவர் தந்தை சொல்கிறார், அந்த குழந்தைக்கு கைக்கும் காலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது, அதை போய் இந்த மாதிரி வார்த்தைகளில் நீங்கள் சொல்லுகிறீர்களே, நான் தாங்க முடியவில்லை என்று. 8 வயது. போலீஸிடம் போய் கம்ப்ளைண்ட் செய்வதற்கு போன பொழுது அங்கே இருந்த அந்த அதிகாரி சொல்கிறார், உன் 8 வயது மகள் யாரோடையாவது ஓடி போயிருப்பா. 8 வயது குழந்தை. இந்த கொடூரம் அந்த சமூகத்தை மிரட்டுவதற்காக, சிறுபான்மையினரை மிரட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் இது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பிரதம மந்திரிக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள், பெண்களை, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பேட்டி பச்சாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று. அது யாருக்கு சொன்ன வார்த்தைகள் என்று தெரியவில்லை. அவர் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாரா, இந்த நாடு பெண் குழந்தைகளை பாதுகாக்குமா, இல்லை என்றால் நீங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், பிஜேபியின் ஆட்சியில் பெண் குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நாங்கள் அரக்கர்கள் என்று சொல்லுவதற்காக இவர்கள் இதை சொல்லுகிறார்களா என்று தெரியவில்லை. இப்படி இந்த சமூகத்தின் மீது, தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது, தன் தத்துவதற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் மீது வன்முறையை, கொலையை, மிரட்டலை தொடர்ந்து அவிழ்த்து விடக்கூடிய, கட்டவிழ்த்து விடக்கூடிய, வீசக்கூடிய ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா இன்று மாறி இருக்கிறது. யாரும் அவங்களை கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் மிரட்டப்படுவார்கள். எத்தனை பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை ஒரு பக்கத்திலே வையுங்கள். நீங்கள் செய்திருக்கிறீர்களே, கோயிலின் கருவறையிலே ஒரு குழந்தையை அந்த அளவுக்கு சித்திரவதை செய்திருக்கிறீர்களே, பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறீர்களே, வன்கொடுமை செய்திருக்கிறீர்களே, இதற்கு ஈடாகுமா? இதுதான் நீங்க கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியா, உங்க மதத்தின் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய பக்தியா, இதுதான் இந்துத்துவாவா, இதுதான் பிஜேபி சொல்லக்கூடிய தத்துவமா? இந்த அயோக்கியர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் 2 அமைச்சர்கள் அந்த ஊர்வலத்தில் போறாங்க. அவர்கள் பதவி விலக்கி இருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்குது பிஜேபி அவங்க மேல? ஒரு நடவடிக்கையும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இதேதான், அந்த ஒரு எம்எல்ஏ அந்த 17 வயது பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்குகிறான். கேட்டா அது கீழ் ஜாதியில பிறந்த பெண் தானே என்று பதில். ஒன்று, மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறை, இன்று இன்னொன்று இன்னொரு பக்கத்திலே தலித் மக்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறை. இதுதான் பாரதிய ஜனதாவின் உண்மையான முகம். இந்தியாவுக்கு வருவதற்கு கூட வெளிநாட்டவர்கள் தயங்கக்கூடிய நிலையிலே, இங்கே பாதுகாப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய நிலையிலே, இங்கே காட்டு மிராண்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மண்ணை தள்ளி இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு உங்கள் பிஜேபியை சார்ந்த 2 அமைச்சர்கள் சாட்சி கூட ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணக்கூடியவர்களோடு சேர்ந்து கொண்டு 2 அமைச்சர்கள் அதை தடுக்க நினைக்கிறார்கள்.
நாடே கொதித்து எழுந்த பிறகு அவர்களை ரிசைன் பண்ண சொல்றீங்க. இதுதான் இந்த நாட்டை சட்ட ஒழுங்கை சட்டத்தை நீங்கள் காப்பாற்றக்கூடிய லட்சணமா? இன்னைக்கு அமைச்சரவை கூடி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரும், இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் மீது மரண தண்டனை என்று அந்த ஒரு நிலையை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் கையிலே மரண தண்டனை என்ற அந்த ஆயுதத்தை கொடுத்தோம் என்றால் அதை யார் மீது வீசுவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் வளைத்து தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், தன்னை எதிர்க்கக்கூடிய தத்துவங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், கட்சிகள் என்று அத்தனை பேர் மீதும் அதை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆட்சி